தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய புதிய கருத்தரங்குகளை நடத்த இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் மற்றும் ராம்கோ சிமெண்ட்ஸ் இணைந்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக கோவை பந்தயசாலை பகுதியில் நடைபெற்ற விழாவில் பேட்டி. கோவை மண்டலத்தின் கட்டுமான தொழிலின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் உடன் இணைந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் பணியாற்ற உள்ளது. இது சம்பந்தமாக சரியான பயன்பாட்டிற்கான சரியான தயாரிப்பு என்ற தலைப்பில் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நேற்று மாலை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி பகுதியில் உள்ள இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் உறுப்பினர்கள், இன்ஜினியர்கள், இன்ஜினியரிங் துறையைச் சார்ந்த நபர்கள் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் தலைவர் ஏ சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப சேவைகள் பிரிவின் மூத்த பொது மேலாளர் அனில்குமார் பிள்ளை தலைமையுரையாற்றினார். கார்பரேட் தொடர்பாக இந்நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு மூத்த துணை பொது மேலாளர் சண்முகராஜா ஹரி பேசினார். தொழில்நுட்ப சேவைகள் பிரிவு துணை மேலாளர் கே விக்னேஸ்வர் இந்நிகழ்ச்சியில் பேசியவர்களை அறிமுகம் செய்து வைத்து அனைவர் மத்தியிலும் பேசிய அவர் கூறும்போது, இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் உள்ள முன்னணி தொழில்முறை அமைப்புகளில் ஒன்றாக உள்ளது. காங்கிரீட் தொழிலில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் தொழில் சம்பந்தமான தேவைகளை இது பூர்த்தி செய்கிறது. முக்கிய நகரங்களில் 45 கிளைகளை கொண்டுள்ள இந்த அமைப்பில் தற்போது 13,000 அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராம்கோ சிமெண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் சண்முகராஜா ஹரி, இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் துணைத் தலைவர் சுரேஷ் கூறும்போது, சிமெண்ட் எவ்வளவு தரமாக வாங்கினாலும் அதனை முறையாக பயன்படுத்தாவிட்டால் அதன் தரம் நமக்கு கிடைக்காது. ஒரு தரமான சிமெண்ட்டை எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பது குறித்த கருத்தரங்கு கூட்டம் இங்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பயிற்சி இன்ஜினியர்கள் மற்றும் இன்ஜினியரிங் துறை சார்ந்த அனைவரையும் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடும் கருத்தரங்கமாக நடைபெற்று வருகிறது என்றார். இனி வரும் நாட்களில் இதுபோன்ற கருத்தரங்களை அதிகப்படுத்துவதோடு சைட் இன்ஜினியர்களின் சைட்டுக்கே சென்று சிமெண்ட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இருப்பதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர்ஸ் இருக்குது, 172 ஸ்டூடெண்ட் சாப்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி வி ஹவ் டு ட்ரெயின், தே ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியா ஃபியூச்சரில். அதனால் அவங்களுக்காக வந்துக்கிட்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு நிறைய கண்டக்ட் பண்ணுறோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி தியரிட்டிக்கலாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ட்ரைனிங் கோர்சஸ், ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் கூட கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டியூரிங் த பேண்டமிக் பீரியடு எவ்ரிபடி தாட் தட் எல்லாமே ஒரு ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ்